இந்திய தேசிய லீக் கட்சி வருகின்ற 16வது சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருந்தது. இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. தேமுதிக வந்து கடந்த காலங்களில் சமூகத்தினுடைய முக்கிய பிரச்சனையான சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக பல இடங்களில் பேசியுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக தேமுதிகவினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய அவர். ஆகையினால இப்போ தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்ததினால் இந்திய தேசிய லீக் கட்சி அந்த கூட்டணியில் அந்த கொடுத்த ஆதரவிலிருந்து விலகிக் கொள்கின்றது. இந்திய தேசிய லீக் கட்சியை பொறுத்தவரையில் இதுவரை தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது. உதாரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் திறம்பட இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அதன் பிறகு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பணியாற்றினோம். அதன் பிறகு இப்போ வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்நிலையில்தான் தேமுதிக கூட்டணியில் இணைந்ததினால் நாங்கள் வெளியேறுகின்றோம். வெளியேறி அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏஎம்ஐஎம் என்கின்ற அசதின் ஒய்சி கட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு வங்கத்தில் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. ஒரு பத்வா என்கின்ற ஒரு உத்தரவு. அந்த உத்தரவில் எக்காரணம் கொண்டும் யாருக்கு வேண்டுமானால் ஓட்டு அளியுங்கள், ஆனால் அசதின் ஒய்சிக்கு ஓட்டு அளிக்காதீர்கள், அவர் பாஜக சொல்வதை கேட்கின்றார் என்ற அடிப்படையில் தான் அங்கே வந்து உலமாக்களே சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அது போன்ற ஒரு கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் எம்ஐஎம் கட்சி இணைந்து அவர்களுக்கு 3 இடங்களையும் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து முஸ்லீம்களுடைய வெறுப்புக்கு இன்னும் அதிகமாகிடும். அதேமாரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபேன்னு சொல்லக்கூடிய கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதன் முதலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 9 தொகுதிகளை கேட்டு ஒப்பந்தம் முடிந்தது. அதன் பிறகு திமுக தலைமை அணுகி 1 சீட்டுக்காக இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே முடியாதுன்னு சொன்னோன்ன மறுபடியும் மக்கள் நீதி மையத்துக்கு போனாங்க. அங்கேயும் அவங்களால சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலனால 25 தொகுதியில் நாங்கள் தன்னிச்சையாக நிற்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயும் முடியாதனால மறுபடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஆத கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அப்போது இந்த சமுதாயத்தில் அந்த அமைப்புக்கு இருந்த ஒரு கண்ணியம் கோட்பாடு எல்லாமே தகர்ந்துச்சு. இளைஞர்கள் மத்தியிலும் முஸ்லீம்கள் மத்தியும் இப்படி ஒரு ஓட்டுக்காக தங்களுடைய சமுதாயத்தினுடைய கொள்கைகளை மறந்து இவங்க அலைகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த இதுவும் அங்கேருந்து ஒதுங்கிச்சு. ஆகையினால் நாங்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பணியாகவே அம்மா மக்கள் கூட்டணி இருக்காங்க. அமமுக இருக்கிறதுனால நாங்கள் அதில் கொடுத்திருந்த ஆதரவை நாங்கள் விலக்கி கொண்டு ஆதரவு என்கிற நிலைப்பாடை மாநில நிர்வாகக் குழு எடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இனி தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி வர வேண்டும் என்று எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நாங்கள் களமாடுவோம். அமல்படுத்த அளவுக்கு நாம வந்து செய்வோம் அப்படின்னு வாய்மொழி உத்தரவாதம் தான் கொடுத்தாங்க தவிர தேர்தல் அறிக்கையில கூட அது சேர்க்கல. அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சுமார் 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள 41 இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் ஆட்சிக்கு வந்தோன்னு தேர்தல் அறிக்கையிலே சேர்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம். வேறு எந்த ஒரு நிபந்தனையும் அவங்கக்கிட்ட வைக்கல. ஆனால் அந்த சிஏஏ விஷயத்தில் ஆனால் வந்து அமமுகவினுடைய நிலைப்பாடு வந்து நிச்சயம் எதிராக தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் பல இடங்களில் வந்து எதிராக பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ தேமுதிக வந்ததுனால இவங்க பட்டவர்த்தமாக சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து இது நான் இவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்காதுன்றதுனால நாங்கள் வெளியே வரோம். இப்போ முன்னாடியிலேருந்தே நீங்கள் அமமுக சிஏக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம்.
அதே நேரத்தில் அசதின் வயசியுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கூடவே இருந்தார். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கும் போது இப்போ அசதினுடைய வயசியுடைய அப்பா தான் வந்து எம்பியாக இருந்தார். அப்போ அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பு திருத்தி ஏன் வெளிநடப்பு செய்யலை, ஏன் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படல அவர் அப்போது ஆதரித்தார். அதன் பிறகு இதே அசதின் வயசி கடந்த 10 ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார். அப்போல்லாம் அவர் காங்கிரஸை எதிர்த்து பேசல. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸை எதிர்த்தால் தான் பாஜகவில் அவருக்கு மீது இருக்கக்கூடிய முக்கியமாக அவருக்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சமுதாயத்தை வழிகடா ஆக்கின்றார் யார், அசதின் வயசு. இது உலகத்தில் எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு விஷயம். இப்போ திடீர்